இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டு மாறி பழி மிகு தெளிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்ற பாரதியின் விடுதலை வேட்கையையும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்று பாடிய புரட்சிக்கவி பாரதிதாசனின் தமிழ் வேட்கையையும் மக்களின் நெஞ்சங்களிலே விதைத்து தமிழன் தலை நிமிர்ந்து நடக்கிற பகுத்தறிவு சிந்தனையையும் சுயமரியாதையையும் இந்த மண்ணிலே விதைத்து வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பெற்றெடுத்த இந்த புனித மண்ணாகிய இந்த ஈரோட்டு மண்ணை வணங்கி இந்த நூற்றாண்டினுடைய பாட்டுமன்ற நிகழ்ச்சியின் முதல் ஒளிப்பதிவை இந்த ஈரோட்டு நகரிலே நடத்துவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஈரோட்டு நகரிலே பேசப்படுகின்ற அந்த அருமையான அந்த கொங்கு தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இந்த கொங்கு தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு. தமிழ்நாட்டிலேயே கெட்ட வார்த்தை சொல்லாத ஒரு பகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது கொங்கு மண்டலம் தான். அவர்களுக்கு தான் அந்த பாஷையில் கெட்ட வார்த்தையே தெரியாது. நான் எங்களுடைய நிகழ்ச்சியை மக்கள் உலகம் முழுவதும் எப்படி கேட்குறாங்கன்னா, எங்கள் மதுரை தமிழ் தான் நான் பேசுறது. எங்கள் மதுரையில் பேசுகிற பல தமிழ் வார்த்தைகளுக்கு நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே அகராதியில் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. எங்கள் மாமன்ட்ட ஏதாவது பேசுனா பொட்டிய ராவிரம் தெரியுமில்ல அப்படிமா. லண்டனில் ஒரு ஆள் கேட்குறான் என்கிட்ட, வாட் இஸ் மென் பை பொட்டிய ராவுதல் அப்படின்னா, நான் சொன்னேன் பொட்டிய ராவுதல் மீன்ஸ் ராவிங் த பொட்டி போயா. எனக்கு என்னையா தெரியும், எங்கள் ஊரில் இந்த மாதிரி பல விஷயம் பேசுவாங்க. கட்டி ஏறி காதை அத்துப்பிடுவோம் ஓடி போயிடுறா அப்படிமா, கிழிச்சு கேப்பே நடுறதும்மா சர்வசாதாரணமா. அது எங்கள் ஊர் பாஷை. இங்கே பார்த்தீங்கன்னா ஏனுங்க என்று மரியாதையாக வருபவர்களை கூப்பிடக்கூடிய அற்புதமான கொங்கு தமிழ். ஏனுங்க, சோழி போட்டு போனால் நீங்கள் பாட்டுக்கு வாந்து போட்டு போயிட்டீங்க, சாப்பிட்டு போட்டு போனால் பேச்சு போட்டு போயிட்டீங்க, சோழி போட்டு வாந்து போட்டு பார்த்து போட்டு ஏனுங்கன்னா அம்முனி அம்முனிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கே அடே அப்பா, அது உங்கள் கொங்கு மண்டபத்துக்கு மண்டலத்திற்கு தான் சாரும். அந்த கொங்கு தமிழ் பேசக்கூடிய உங்கள் முன்னால் இந்த நிகழ்ச்சி நடப்பது எனக்கு ரொம்ப பெருமை. அதில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாட்டு மன்றம்ங்கிறது எப்படி தொடங்குச்சுன்னா, பட்டிமன்றம் முதல்ல பேசிக்கிட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் இசைக்கருவிகளோடு ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினா எப்படி இருக்கணும்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். அதை மக்கள் மிகவும் வரவேற்றார்கள். அதுதான் நாளடைவில் பாட்டு மன்றமாக மாறிச்சு. அதில் தமிழ் திரை இசையில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பல பாட்டுகளை. அதில் எங்கள் பட்டிமன்றமும் பாட்டு மன்றமும் மக்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆடியோ கேசட்டில் தான், ஆடியோ கேசட்டில் எங்கள் பட்டிமன்றம் கேட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் என்னுடைய குரல் எல்லாத்துக்கும் தெரியும், நான் யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் ஒருத்தன் என் கேசட்டை எனக்கிட்டே 30 ரூபாய்க்கு விற்றேன், லியோனி கேசட் கேட்டிருக்கியான் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டான். நான் கேட்டது இல்லையா அப்படின்னு, போட்டு கேளு சூப்பராக இருக்கும் 30 ரூபா விடு அப்படின்னா, நான் அவன்கிட்ட ஒரு நாடகம் போட்டேன், லியோனி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன், விட்டாயா ஒரு ரீலு, லியோனி நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவருங்க அப்படின்னு நான் ஏன்ட்டேன். இப்போ தான் என் கூட பேசிகிட்டு இருந்துட்டு போகிறாரு அப்படின்னு எனக்கிட்டே சொன்னேன். இந்த ஆடியோ கேசட் காலத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இந்த ஈரோட்டில் இந்த பாட்டு மன்றத்தை நடத்துறதுக்கு நாங்கள் ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்தோம். என்ன தலைப்பு தேர்ந்தெடுக்கலாம்னு யோசனை பண்ணி வெறும் புது பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்றைய திரைப்பட பாடல்கள் பிற்காலத்தில் இலக்கியமாகுமா இலக்கியம் ஆகாதா அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துருக்கோம். காரணம், இன்னைக்கு இருக்கிற பாட்டை பற்றி நம்ம பேச வேண்டியது. இலக்கியமாகும் இலக்கியம் ஆகாது. இலக்கியம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அன்னைக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சி காட்டுற எதுவுமே இலக்கியம் தான். சுதந்திர போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் அப்போ மேடையில் பாடப்பட்ட பாட்டு பூரா வெள்ளக்காரனை எதிர்த்தே பாடியிருக்காங்க. விஸ்வநாத தாஸ்னு ஒரு மேடை பாடகர், நாடக மேடை நடிகர் வந்து வெள்ளனே ஒரு கேரக்டர் அந்த நாடகத்தில் உருவாக்கி வெள்ளக்காரனை திட்டிக்கிட்டே இருப்பார். டே வெள்ள அறிவு இருக்காடா, உன்னை யாருறாங்க வர சொன்னது, வெளியே போடா அப்படிம்பார். கூட்டமே கைதட்டும். அது வெள்ளங்கிற ஆளை திட்டல, வெள்ளக்காரனை திட்டுற மாதிரி நினைச்சு அன்னைக்கு கைதட்டான் நம்பால். காரணம், அன்னைக்கு மக்கள் என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அதை வெளிக்கடுச்சு. வெள்ளக்காரன்ட்ட நம்ம வந்து சுதந்திரம் வாங்கியிருக்கோமே ஒழிய, இன்னும் அவங்க ஏற்படுத்தின பல விஷயம் நம்மளை இன்னும் பிடிச்சு இறுக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கு.
அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த வெள்ள நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. பொண்ணு பார்க்க போனா பொண்ணு எப்படி இருக்கு, நல்லா சோப்பா இருக்குமா? மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, நல்ல வேலையில இருக்காரு, நல்ல சம்பளம், ஆனா கொஞ்சம் கருப்பு அப்படிமா. இந்த கருப்புனாலே மட்டம்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினது அவன் தான். கேரம் போர்டில் கூட பாருங்க, கருப்பு காயினுக்கு ஒரு பாயிண்ட், வெள்ளை காயினுக்கு ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்கான் பாரு. அன்னைக்கே திட்டமிட்டு வெள்ளனா நல்லது, கருப்புனா கெட்டது அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமா பதிய வச்சுட்டான். அவன் கண்டுபிடிச்சதுல பல விஷயத்துக்கு இன்னும் நம்ம அடிமையாகித்தான் இருக்கு. அவன் பாருங்க, உண்மையிலே அவன் சொல்லி கொடுத்த பல விஷயங்களை இன்னும் நம்ம அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். காரணமே எல்லாம் இங்கிலீஷ் பேசினா தான் மதிப்பான், அது ஒன்று இருக்கு. ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சோன்னா, எஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஐயா படிச்சிருப்பாரு போல இருக்குன்ட்டு அவர் அந்த இங்கிலீஷை கேட்டோன்னே அப்படி டக்குன்னு பெண்ட் ஆயிடுவான் நம்பார். அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. எம்ஆர் ராதா இதை படத்தில் நல்லா சுட்டி காட்டுவார். ரொம்ப அருமையாக இருக்கும். பாக பிரிவினையில் அப்படி உள்ள நுழைவார் வெளிநாட்டிலிருந்து வந்து. Bloody nonsense. போரில் நீரோவில ராக்கெட்டையும் கப்பலையும் விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பசங்க அதே நீரோவில இட்லியும் குழவ போட்டு செஞ்சு வாயில விட்டுக்கிட்டு இருக்கான். சயின்ஸ் முன்னேறி சொன்னா கேட்க மாட்டேங்கிறோம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த இங்கிலீஷ்ல பேசிட்டு வந்தோம்னா எல்லாரும் துறை வர்றாருன்னு பயப்படுவாங்க. அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு பயந்தது அன்னைக்கு நம்மள்ட இருந்து அந்த அடிமைத்தனத்தை அன்னைக்கே வந்து திரைப்படங்களை வெளிக்காட்டினார். இன்னைக்கும் பாருங்க, நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகள் கூட ஒரு இலக்கியம் தான். சர்வசாதாரணம் சொல்லுவான் நம்பால், அவன் சொல்ற பழமொழி பூரா வாழ்க்கைக்கு ஏகப்பட்ட பாடம் இருக்கு. தின்றவன் திண்டு போக திருப்பத்தூரன் தண்டம் கட்டினான்பான், சர்வசாதாரணமா. யாரோ ஒருத்தன் சாப்பிட்டு போக இன்னொருத்தன் தண்டம் கட்டிக்கிட்டு இருப்பான், அதுக்கு ஒரு அருமையான பழமொழி வச்சிருப்பான். பழமொழிகள் கூட நம்ம வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய ஒரு இலக்கியம் தான். அப்படிப்பட்ட பழமொழிகளை கூட நம்ம வந்து இலக்கிய லிஸ்ட்ல சேர்க்கணும். அந்த பழமொழிகளை எடுத்து எத்தனையோ சினிமா பாட்டுகளை கையாண்டிருக்காங்க. தாலாட்டு பாட்டு பாருங்க, கிராமப்புறத்தில் நாட்டுப்புற தாலாட்டு பாடுவாங்க, ரொம்ப அருமையா. அந்த தாலாட்டு கூட ஒரு இலக்கியம் தான். வீட்டில் இருக்க பிரச்சனைகளை கூட தாலாட்டில் சேர்த்துக்கிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. மாமியா உட்காந்துருக்கேன், மருமக தாலாட்டுது. பூமி நல்ல பூமி தான், புண்ணியரு நல்லவர். யாரு புருஷனை வாழ்த்துது? பக்கத்தில் மாமியாருக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. பூமி நல்ல பூமி தான், புண்ணியரு நல்லவர். புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு அப்படிங்க. மாமியா அப்படியே பார்க்க, ஏண்டி புண்ணியருன்னு தெரியுது, அப்புறம் பெத்தெடுத்த நானும் பெருங்குறங்க அப்படின்ட்டு. குரங்க பெத்தெடுத்து குரங்கு பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவுன்னு சொல்லி மாமியாரை கரெக்டாக சுட்டி காட்டும். வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம இப்படி தான் எடுத்து காட்டிடுவோம். இந்த மாதிரி சாதாரண வெளியில் சொல்லக்கூடிய கதைகள் கூட இலக்கியம் தான். இன்னைக்கு பாடுற அந்த திரைப்பட பாடல்களை ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம கேட்டு அதை இலக்கிய அந்தஸ்தில் சேர்க்குற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பாட்டு வந்திருக்கா, அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த பாட்டு மன்றத்தில் எடுத்திருக்கக்கூடிய கேள்வி. அதில் இன்னைக்கு ஒரு 4-5 பாட்டு இப்போ இருக்க புதிய பாடல்களையா நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கிறோம். இலக்கிய லிஸ்டில் இன்னைக்கு இருக்கிற பாட்டை ஒரு 10 வருஷம் கழித்து கேட்க முடியுமா ஐயா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்க பாட்டுலாம் சில பாட்டுலாம் கேட்டா பயமா இருக்கும், பாத்துறீங்களா? ஆஹா, பிரம்மாதமா இருக்கும் சார். ரம் பம் பம் ரம் பம் பம் ரம் பம், என் வாழ்வெல்லாம் அவள் இன்பம், பெண் எப்போதும் சுகமான துன்பம், என் வாழ்வெல்லாம் அவளின் இன்பம், 5 நிமிடங்கள் அவளோடு வாழ்ந்தாள் வாழ்வு மரணத்தை வெல்லும். ரம் பம் பம் ரம் பம் பம் ரம் பம், என் வாழ்வெல்லாம் அவளின் பிம்பம். பின்னாடி ஒரு 5 கிளவி அப்படி ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே என்ன டாப்பா இருக்கு. ஒரு புது பாணியில் அப்படி எடுத்தா தானே இந்த பாட்டை ஒரு 50 வருஷம் கழிச்சு இலக்கியம்னு ஏத்துக்குவாங்களான்னு இப்ப கேள்வி கேட்க போறேன் சார். இப்ப சில சந்தேகங்கள்லாம் கேட்கணும் சார். கேளுங்க. இலக்கியத்துல இது இடம்பெறுமா வராதுன்ற மாதிரி சொல்றீங்களா சார்? ஆமா. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் சார், சும்மா கொஞ்சம் பாடுறேன். அது பாருங்க, ஒரு விஷயம் இருக்கு அதுல. பாடுங்க. ஒரு மிகப்பெரிய தத்துவம் அதுல அடங்கி இருக்கு அந்த பாட்டுலயா. பாடுங்க மூர்த்தி. Ah!
முதல் பண்ணே 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 முதல் பண்ணே 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 முதல் பண்ணே 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 முதல் பண்ணே முதல்வனே கண்ணே கண் பாராய் முந்தானை கொடி ஏற்ற நேரம் இல்லையா ஓ காதல் பஞ்சம் வந்து நொந்தேனே உச்சம் எனக்குள்ளையா வாழி ஓசை கேட்கும் தலையா வளையல் ஓசை கேட்கவில்லையா முதல்வா 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 முதல் பண்ண முதல் பண்ண முதல் பண்ண முதல் கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி ஒதுக்கு அரசன் வாழ விதி இருக்கு அதற்கு நீதான் விதி விளக்கு மன்னனே இதோ இவள் உனக்கு முத்தல்வா 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 வா முத்தல்வா முத்தல்வா வா முத்தல்வா முத்தல்வா பாட்டு நல்லா இருந்துச்சு ஆனா ஒரு வரி கூட எனக்கு விளங்கலையா ஐயா முத்தல் வா 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 தமிழக முதல்வரே வரும்போது இப்படி கூப்பிட்டு அவர் என்ன நினைப்பாரு தமிழக முதல் வந்துகிட்டு இருக்காரு முத்தல் வா 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 அப்படின்னு பைத்தியாரங்க மாநாடு நடத்திட்டு இருக்காங்க போல இருக்கு நம்ம அங்க தெரியாதனா வந்துட்டான் அப்படின்னு முதல்வா வா அப்படின்னா நல்லா இருக்கு முத்தல் வா வா முத்து அல்வான்னு கேக்கும் இந்த பாட்டுல ஆமா முத்தல் வா முத்தல் வா முத்துங்கிற அல்வா கிண்டி வித்துக்கிட்டு இருக்க மாதிரி முத்தல் வா முத்தல் வா முத்தல் வா அதான் சார் இந்த மாதிரி இப்படி தமிழ் தெரியாத மாதிரி பாடுறது ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு என்ற முதல் இரவு இளமைக்கு உணவு அப்ப பாடும் போது எனக்கு இந்த பாட்டே வழங்க கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒருத்தன் தன்னுடைய மனைவி கிட்ட அதை பாடுறான்னு வச்சுக்கேன் தெரியாதனமா கிறுக்கு பேய வீட்டுல போய் கட்டி வச்சுட்டாங்களே என்ன அந்த அம்மா நொந்து போகுமா நொந்து போகாதா இப்படியா படிக்கிறது தமிழ்நாட்டுல சில பேர் பேசுற பேர் அப்படிதான் சார் பேசுறாங்க என்ன சவுக்கியமா இருக்கீங்களா எப்ப வந்தீங்கம்மா ஒரு ஒண்ணுமே புரியாது நமக்கு என்னன்னே புரியாது வேகமா பேசுவாங்க ஒருத்தன் என்கிட்ட போன்ல பேசுவேன் விளங்காம நான் ஆமாமான்னு கிட்டே இருப்பேன் வந்துடுறேன் வந்துடுறேன்டா அப்படி என்ன சொன்னேன் தெரியுமா என்ன சொன்னேன்னு விளங்குனா நான் பாட்டு இப்படியே ஆமாமான்னு கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட அது மாதிரி இன்னைக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க சார் அந்த தமிழ் வார்த்தையை பிரிக்கிறது தப்பா ரைட்டா சார் இப்ப ஒரு அருமையான பாட்டு இலக்கிய நயமுள்ள ஒரு பாட்டு அது புது பாட்டு தான் இசைஞான இளையராஜாவுடைய இசையமைப்புல உருவான பாட்டு சும்மா மக்கள்லாம் சொக்க வைக்கிற பாட்டு அது மேடையில பாடுற மாதிரி சீன் அந்த படத்துல செட் பண்ணி இந்த பாட்டை போட்டிருக்காங்க அந்த பாட்டை நீங்க கேளுங்க இத இலக்கியத்துல சேர்க்கலாமா இல்லைங்கிறத அப்புறம் நம்ம முடிவு செய்வோம் கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்கிறது தந்தி அடிக்கிறது குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்கிறது மின்னல் அடிக்கிறது
பாலசுப்ரமணியம் அவர்களுடைய அந்த ஒரு குரல் தான் இந்த பாட்டெல்லாம் பாட முடியும். அது தமிழ் திரை இசை கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது மாதிரி ஒவ்வொருத்தருட்டும் இந்தந்த பாட்டு தான் கேட்க முடியும். பெங்களூர் ரமணியம்மாள்னு ஒரு பாடகர் இருந்தாங்க. அவங்க பாடினாங்கன்னா கூட்டத்தே சேர்ந்து பாட வச்சிருவாங்க. முருக பக்தை அவங்க. முருகனுடைய பாடல்களை ரொம்ப அருமையாக பாடுவாங்க. கூட்டத்திலே கோயில் புறாங்கிற ஒரு வார்த்தை, கூட்டத்துக்குள்ள தன்னுடைய காதலி வர்றதை பார்த்தோன்னா டமார்னு அப்படி பாட ஆரம்பிச்சிட்டார். ஏன் கோயில் புறாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாருன்னா, கோயில் புறா வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்த விட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த கோயிலை விட்டு போகவே போகாது, சுத்தி சுத்தி அங்கேயே தான் இருக்கு. அதனாலதான் தன் காதலி தன் நெஞ்சத்தை விட்டு எப்பயும் போகமாட்டாங்கிறதுக்காக தான் கூட்டத்திலே கோயில் புறாங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க அந்த கவிஞர். அற்புதமானது. இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள்லாம் இன்டர்நெட் காலம். முன்னெல்லாம் காலேஜுக்கு ரெண்டே ரெண்டு புத்தகத்தை அப்படி பையில வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கான் நம்பால். இன்னைக்கெல்லாம் பயில தூக்கிட்டு போறாங்க பாருங்க, புஸ்தகம் கழுத மாதிரி ஒரு 50 புஸ்தகத்தை தூக்கிட்டு அப்படியே போறான். முதுகு பெண்ட் ஆயிருச்சு அவங்களுக்கு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு.
கல்லூரியில பார்த்தா ஏகப்பட்ட புத்தகங்கள் ரெக்கார்ட் நோட்டு இவ்வளவு பெரிய நோட்டு 10 நோட்டை தூக்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க. காரணம் இன்னைக்கு வந்து இன்டர்நெட் காலம், கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டரை பத்தி ஒருத்தன் தெரியாதவன் இருந்தான்னா அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல எழுத பிடிக்க தெரியாதவனுக்கு சமம் ஆயிடுவான். ஒரு 10 வருஷத்துல கம்ப்யூட்டரை பத்தி தெரியாதவன் எழுத பிடிக்க தெரியாத கை நாட்டையும் அவனும் ஜமம் ஆயிரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து அப்படியே அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. கூட்டத்தில் கோயில் புறாங்கிற பாட்டு சூப்பர் பாட்டு. ஒரு ஒரு பல்லவி பாடி காட்டுறேன் சார், பாடுங்க. சூப்பர் ஹிட் சாங்க, அதுல பல சந்தேகங்கள் எனக்கு இருக்கு சார். நான் இப்ப பாடிட்டு வரேன் பாருங்களேன். அந்த பாட்டை பாடுங்க, அப்பதான் நான் சந்தேகத்தை தெளிவுபடுத்துவேன். இடையில விக்கல்லாம் பாருங்க. முதல்ல பாடின மாதிரி பாடக்கூடாது. இது வந்து வேற, இது லேடிஸ் பாடின பாட்டு சார். எனக்கு விளங்குற மாதிரி பாடணும். தெளிவா பாடுறேன் சார், பாருங்க. சக்கலக்க பேபி, சக்கலக்க பேபி. சக்கலக்க பேபி, லவ் பண்ண தோணலையா? ஏ சக்கலக்க பேபி, சக்கலக்க பேபி, லுக்கு விட தோணலையா? நோ 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 சக்கலக்க பேபி, லவ் பண்ண தோணலையா? நோ 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 நோ. பார்த்து என்று சொல்லிவிடும் ரோஜா ஒன்று வீசி பாரு. சையோ 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 நோ 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 பயம் என்ன உள்ளத்தில் உள்ளதெல்லாம் லெட்டர் ஒன்று கொடுத்தால் என்ன? சக்கலக்க பேபி, சக்கலக்க பேபி, லுக்கு விட போனலையா? சக்கலக்க பேபி, சக்கலக்க பேபி, லவ் பண்ண தோணலையா? கடற்கரையில் சுடுவெயில் வரையில் பகல் 12 சந்தி திருப்போ. கோலாவே உங்க குழல்கள் இட்டு குடிப்போம். பெண்களை வெறுப்பவனா நீ? 20 முதியவனா? இந்திரியத்து தடை குட்டியா? ஆசை இன்னும் வரவில்லையா? செடி கொடியாந்த தெரியுதா சார்? இதுக்கு முதல்ல பாடினதே தேவலாம் போல. அதுலயாவது ஏதாவது முதல்வா முதல்வனேன்னு ஏதாவது தமிழ் வார்த்தை வந்துச்சு. சும்மா போற பயில போய் இப்படி கூப்பிட்டாக்க சும்மா இருக்க மாட்டான். அதான் சார், அவன் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்க பயில போய் லவ் பண்ண தோணலையா? லுக்கு விட தோணலையா? ஆசையே உனக்கு இல்லையா? அப்படின்னாக்க பின் அப்புறம் ஈவ் டீச்சிங் நடக்காம என்ன செய்ய? இப்படியா கேக்குறது? அதாவது நல்ல பையங்கள போய் இப்ப மாதர்கள் சங்கம்னு வச்சிருக்காங்களே, அது மாதிரி வந்து நம்ம ஆண்கள் சங்கம் வைக்கணும் சார். அதுக்கு நீங்க தான் தலைவர், நான் பொருளாளர். அதுலயும் காசு கைப்பற்ற பார்த்திய பாத்தீங்களா? நான் தலைவர், சேரை கொடுத்துட்டு இவர் காசை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பாரு, நான் தலையில துண்டை போட்டு போறதா? உண்மையிலே அருமையான பாட்டு. இப்ப பாத்தீங்களா கூட்டத்துல கோயில் புறா பாட்டு, அது மாதிரியே சார், ஒரு நல்ல பாட்டு. இப்ப ஒரு இலக்கிய பாட்டு சார். இப்ப நான் பாட போறது வந்து நானே பாட போறேன் சார். ஒரு பாட்டு, ஃபுல் பாட்டு பாறேன். எப்படின்னா, இலக்கியத்துல இடம்பெற்ற ஒரு கவிஞர் எழுதின பாட்டு அது. அப்படியா? அது வந்து இலக்கியத்துல இடம்பெறுமா பெறாதா நீங்க தான் சொல்லணும்.
jumbale jumbala ka jumbala ka jumbala jumbale jumbala ka jumbala ka jumbala jumbale jumbala ka jumbala ka jumbala jumbale 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 நடக்கிறல்ல
பிரியம் முழு தூரத்தை பிடிக்குமே அதுதான் வேகம் சுண்ண முழு அழுத்தானது வேகமாய் போகும் பிரியம் முழு தூரத்தை பிடிக்குமே அதுதான் வேகம் கூடலில் சின்னமுள் போடலாம் ஒவ்வொரு மணியிலும் போடலாம் ஜும்பரக்கா ஜும்பரக்கா ஜும்பர ஜும்பாலே ஜும்பரக்கா ஜும்பரக்கா ஜும்பர ஜும்பாலே ஜும்பரக்கா ஜும்பரக்கா ஜும்பர ஜும்பாலே ஜும்பரக்கா ஜும்பரக்கா ஜும்பர ஜும்பாலே 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 மேடையில் நான் நடந்த நாடகங்களில் ஒரு காட்சி என்னன்னா ஒரு உயர்ந்த ஜாதிக்காரரு கடை வச்சிருக்காரு. அப்போ ஒருத்தன் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லப்படுகின்ற அங்கேருந்து ஒருத்தன் வந்து அந்த கடையில் ஒரு பொருள் வாங்குறான். வாங்கும்போது இவர் வந்து அந்த பொருளை காசை வாங்கி போட்டுக்கிட்டு அந்த பொருளை வந்து கைப்படாமல் அப்படி போடுறாரு. அவன் இப்படி பிடிச்சிட்டு போகிறான். அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை அதே கடைக்கு வருது. அந்த அம்மாட்ட அவன் வந்து எப்படி பொருளை கொடுக்குறான்னா இந்த அப்படின்ட்டு இப்படி கையை உரசுற மாதிரி பொருளை கொடுக்குறான். இந்த காட்சியை பார்த்துட்டு அன்னைக்கு நாடக மேடை பாடகர் பாண்ணா அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா நாங்க உங்களை தொட்டா மாத்திரம் பட்டுக்கிறோமா அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா நாங்க உங்களை தொட்டா மாத்திரம் பட்டுக்கிறோமா. அடுத்த வரியை யோசிக்கிறதுக்கு ஒரு சவுண்டை கொடுப்பான் இடையில ஏ டட்டி பி டிபி டபி டபி டிபி டட்டி பி டட்டி பி டட்டி பி டட்டி பி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா நாங்க உங்களை தொட்டா மாத்திரம் பட்டுக்கிறோமா அது மாத்திரம் ஒத்துக்கிறோம் ஆனா நாங்க தொட்டா மட்டும் உங்களுக்கு பட்டுக்கிறோமா அப்படின்ட்டு அன்னைக்கு ரெண்டு வரியில ஒரு சமுதாய செய்தி அன்னைக்கு பாடினான். ஜிம்பலக்கா ஜிம்பல ஜிம்பா ஜிம்பல ஜிம்பாலே அடே அப்பா ஏதாவது ஒரு சவுண்டை வச்சு இன்னைக்கு பாட்டை ஓட்டிடுறது. மூணு நாட்டுக்காரங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க தூக்கு தண்டனை ஆகிப்போச்சு. ஒருத்தன் அமெரிக்காக்காரன் ஒருத்தன் ரஷ்யாக்காரன் ஒருத்தன் நம்பாள். அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு மூணு ஆசை சாக போற ஏதாவது கேளு. முதல் ஆசை கிரேப் ஜூஸ், ரெண்டாவது ஆசை ஆப்பிள் ஜூஸ், மூணாவது ஆசை என்னான்றிருக்கான். நான் செத்த பிறகு என்னுடைய பாடியை ஆபிரகாம் லிங்கனுடைய சதுக்கத்துக்கு பக்கத்தில் புதைக்கணும்ன்றிருக்கான். ஆஹா என்ன நாட்டுப்பற்று. அசந்துட்டார் நீதிபதி. ரஷ்யாக்காரனை கூப்பிட்டுருக்கான். முதல் ஆசை பிரியாணி, ரெண்டாவது ஆசை சிக்கன் 65, மூணாவது ஆசை நான் செத்த பிறகு என்னுடைய உடலை என் நாட்டின் தலைவன் லெனினின் சதுக்கத்துக்கு பக்கத்தில் புதைக்கணும்னு இருக்கான். நம்பால கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு உங்கள் முதல் ஆசை என்ன கேட்குற. நான் மாதம் வந்து டிசம்பர் மாதம். அவன் இப்படியே பார்த்துட்டு எனக்கு ஒரு டஜன் மாம்பழம் வேணும்னு இருக்கேன். ஏ டிசம்பர் மாதமையா, மாம்பழம் மே மாதம் தான் கிடைக்கும், கிடைச்சிட்டு போகுது. எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிட்டு எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க அண்ணா. இப்படியே பார்த்தாரு நீதிபதி. ஆறு மாதம் ஓட்டிட்டான். ஆறு மாதம் கழித்து மாம்பழத்தை வாங்கி தின்னுவிட்டு உன்னுடைய ரெண்டாவது ஆசை என்னையான்னு கேட்டார். என்னைக்கு செரி பழம் ஒரு ஒரு கிலோ வேணும்னு இருக்கான். செரி பழம் டிசம்பரில் தான் கிடைக்கும், கிடச்சிட்டு போகுது. எப்போ கிடைக்குதோ அப்போ கொடுங்க, வாங்கி சாப்பிட்டு இறந்துக்கிறேன்னா. மூணாவது ஆசை என்ன கேட்க போறாங்கன்னு டிசம்பர்ல திரும்ப நீதிபதி போய் பக்கத்துல கேட்டிருக்காரு. உன்னுடைய மூணாவது ஆசை என்னையா? ஒன்னும் இல்லை. அவன் சாகிற கவலையே இல்லாம பதில் பேசினான். நான் செத்த பிறகு என்னுடைய உடலை இந்த நீதிபதியின் சதுக்கத்துக்கு பக்கத்துல புதைக்கணும்னு இருக்கான். ஜெயிலர் இப்படியே பார்த்தாரு. ஏ அவர் இன்னும் சாகலடா, அவரை நான் சாகவா சொன்னேன். அவர் என்னைக்கு சாகுறாரோ அவர் சதுக்கம் ஆனது பிற்பாடு அப்புறம் என்னைய பக்கத்தில் ஓட்டு புதையான்னா பாரு. அசந்துட்டாங்க நம்ம ஆளை பார்த்து. ஏ ஐயா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான் தமிழனுடைய மூளை சாதாரண மூளைன்னு. இல்லை, உலகத்திலேயே வந்து 62% அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களில் தமிழ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் தான் 60% இருக்கான். இது வந்து புள்ளி விவரம், உண்மையான புள்ளி விவரம். நம்ம நாட்டினுடைய மூளை நம்மளுடைய அறிவு நமக்கே சில சமயம் தெரியாது. காரணம் என்னன்னா நம்ம ஆட்கள் அன்னையிலேருந்தே சொல்லிட்டான் தமிழனை திருத்த முடியுமா. இவங்க உருப்பிடுவாங்க நினைக்கிற, இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்களா ஐயா? நாசமாக போகிறதுக்குன்னே பிறந்த ஒரே இனம் தமிழனம் தான் சொல்லி 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 அந்த தமிழனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தியது நம்மளை மாதிரி ஆளுகளுடைய குற்றம் தான். உண்மையிலே ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா பாட்டு அட்டே என்ன பாட்டு கேட்ட பாட்டு முழுதும் கேட்குறான். கையில் டான்ஸ் எல்லாம் ஆடுற அளவுக்கு டியூன்லாம் பிரமாதமாக இருக்குது. இதாவது ஒரு வரியாவது விளங்குச்சான். எட்டுப்பட்டி ராசாங்கிற படத்துல ஒரு சூப்பர் பாட்டியா, என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு சார்? 4 மணிக்கு பக்கத்துல வந்து முதுகுதச்சிடணும் அப்படின்னு அந்த அம்மா பாடுது. உடனே இவரு சரிங்க
ஆறு மணிக்கு பக்கத்துல வந்து உங்கட உக்காரன சரிங்க, ஏழு மணிக்கு விளக்கணைச்சு கதவை சாத்திரன சரிங்க. அந்த அம்மா பாடுறதுக்கு புறாம சரிங்க 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 அப்படின்னு ஜாலரா வாசிக்கிற மாதிரியே காமிப்பாங்க. ஆனா அதுல ஒரு அருமையான வரி வரும். எப்படி சார்? அடிக்கடி வந்து அடுப்படியில் வந்து இன்ன வந்து இடுப்ப கிள்ளிடன சரிங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் அதே மூடல வீட்டுக்கு போயிருக்கான். அவன் சம்சாரம் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்குது. அடுப்பு அடுப்படியில் அடிக்கடி வந்து இடுப்ப கிள்ளிடன அப்படிங்கிற அந்த வரியை கேட்டுட்டு அப்படியே நேரா போய் நறுக்குன்னு கிள்ளிட்டான். அந்த அம்மா கொதிக்கிற குழம்பு அப்பதான் கையில தூக்கிருக்கு. கிள்ளுன குழம்பு அப்படியே தலையில கொட்டி ஆசுபத்திரியில கட்டு போட்டு படுத்திருக்கான். என்ன பாடிட்டு இருக்கான் தெரியுமா? ஆசுபத்திரியில் அடிக்கடி வந்து பழம் கொடுக்கணும் சொரிங்க 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 இருக்கான். சரிங்க என்ன வார்த்தை சொரிங்க ஆகி போச்சு. பாட்டுகளை பாரு, ஆம்பளை வந்து சரிங்க சரிங்க. ஒரு தத்துவத்தை சொல்லிருக்கிறாரு சார் இந்த கவிஞர். ஆஹா, அதை குறிச்சே வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது எப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து கவிஞர் அட்வைஸ் பண்றாரு. ஒரு பையன் எப்படி காதலிக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு அட்வைஸ், அருமையான வார்த்தை, ரெண்டு வார்த்தை நச்சுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லுங்க. அவள் பாதத்தில் தலை வைத்து அண்ணாந்து முகம் பார்த்து லவ் பிச்சை கேட்டு பாரு. பாதத்துல தலை வச்சு இப்படி அண்ணாந்து பார்த்து லவ் பிச்சை கேட்கணும்ன்றாரு. ஒரு 20 வருஷம் கழிச்சு என்ன, 20 வருஷம் கழிச்சு என்ன கேட்க போறான் அந்த பாட்டை? இல்ல சார், ஒரு 50 வருஷம் கழிச்சு இப்ப எனக்கு பேரன் பத்தி பிறந்தாலும் வைங்களேன், என்ன நினைப்பேன் இந்த பாட்டை என்ன நினைப்பாங்க கேட்டு. சப்போஸ் அந்த பிள்ளை லவ் பண்ணிடுச்சுன்னு வைங்க, அண்ணா வந்து பிச்சை கேட்டு அப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு இட்லி வாங்கினா கூட அவர் பாதத்தில் தலை வைத்து ரெண்டு இட்லி கொடுங்களோ. பிச்சை கேட்டு பிச்சை கேட்டு பொழைக்க வேண்டியதாக போயிடும். அவருடைய பிச்சைக்கார பொழப்பாய் போயிடும் சார். அது மாதிரி இப்ப இந்த இலக்கியத்துல இடம்பெறக்கூடிய கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாட்டு இருக்கா சார்? இலக்கியத்தில் இடம்பெற மாதிரி ஒரு நல்ல பாட்டா? ஆமா சார், செலக்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பையன்கள்ட்ட நறுக்கு நறுக்குன்னு பேசினாதான் அவனுக்கு பிடிக்குது. திடீர்னு ஒரு பையன் வந்தான் என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன சார்? லாட்டரி சீட்டுக்கும் கவர்ச்சி நடிகைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா இங்க சொல்லுங்க. என்ன அந்த பாத்தியம் வாசிக்கிறாங்களே அதை வச்சு சொல்லி போனோம். லாட்டரி சீட்டுக்கும் கவர்ச்சி நடிகைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? என்ன சார்? வா, ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், புரியலையா? நானும் இதே மாதிரிதான் தலையை சொரிஞ்சேன். ஆனா அவன் அழகா பதில் சொன்னான், இரண்டிலும் குழுக்கள் நடைபெறுகிறது அப்படின்னு. அப்பதான் முன்னுக்கு வர முடியும். எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்களேன். இந்த சிந்தனை நம்ம நம்ம ஜெனரேஷனுக்கு வருமாயா? இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதும் ஒரு 6ஆம் கிளாஸ் பையன். இன்னொருத்தன் வந்தான், கழுகுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா, நான் ரெண்டு கண் இருக்கும். இல்ல, இரண்டுமே சூப்பர் ஸ்டார் நடித்த திரைப்படம். நான் என்னத்தை தான் சொல்றது, இதே பொழப்பாளையா நிறைய பேர். அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு உள்ள இளைஞர்களையும் கவர்ற மாதிரி இலக்கியத்துல இடம்பெற மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு அழகான காதல் பாட்டு. அதான் சார், பாருங்களேன் அந்த பாட்டு, ஒரு அருமையான படத்துல வந்த படம் பாட்டு, சஸ்பென்ஸ். அந்த பாட்டு, அந்த படம் தான் வந்து திரைப்பட வரலாற்றுல ஒரு மைல்கல், ஒரு புதிய சவுண்ட் சிஸ்டத்துல அந்த படம் வந்துச்சு. அந்த படத்துல இருந்து இப்ப ஒரு அற்புதமான மெலோடியஸான காதல் பாட்டு. இது நான் செலக்ட் பண்ண பாட்டு. நீதானே உன்னுயிர் நான் தானே, உன்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே, நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே. நீ யாரோ
பாட்டு பிரியா அப்படிங்கிற படத்துல வந்த பாட்டு. இந்த படம் வந்த சமயத்துலதான் அந்த ஸ்டீரியோபோனிக் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டிங் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்காகவே இந்த படத்துல இருக்க பாட்டுகளையும் படத்தையும் நம்ம ரொம்ப அருமையா பார்க்க போனோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடுகளில் ரேடியோ வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, வால்வு செட்டு பெருசு இருக்கும், பட்டன் மட்டும் இந்த இப்படி ரெண்டு பேர் கையை பிடிச்சி திருகிற மாதிரி இருக்கும். அதை நம்மளால எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருப்பான் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மேல ஒரு துண்டை போட்டு பெரிய இதாட்டம் ஒரு போர்வை போட்டு அதை ரொம்ப மரியாதையா அந்த ரேடியோ வச்சிருக்க வீடு ரொம்ப பந்தாவா இருப்பாங்க. ரேடியோ வச்சிருக்கான், ரேடியோ தெரியுமா அப்படின்னு அந்த ரேடியோ கேட்கறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அன்னைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு அந்த ரேடியோவை யாராவது மதிக்கிறாங்களா? முதலாவது என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே, அருமையான காதல் பாட்டு. வள்ளுவர் ஒரு அருமையான காதல் பாட்டு காமத்துப்பால் எழுதியிருக்கார். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயேன்னு கண்ணதாசன் அந்த கருத்தை எடுத்து எழுதினார். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு எழுதினார். இப்படித்தான் இந்த வயசான பெருசுக்கு இந்த ஐடியாலாம் தெரிஞ்சுன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திருவள்ளுவர் எப்படித்தான் கண்டுபிடிச்சாருன்னு பெரிய அதிசயம். ஏன்னா இவன் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து மண்ணை பார்க்குமா அந்த பொண்ணு, அப்புறம் இவரு இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது உடனே அவரை லைட்டா அப்படி பார்த்துட்டு அப்படி ஒரு மேல சிரிக்கும். இதை எப்படி அவர் கண்டுபிடிச்சார்? ஆனா வள்ளுவர் வந்து ஏன் இதை எழுதினாருங்கிறதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னான். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆம்பளை வந்து அவனை அந்த பொண்ணை உத்து பார்த்தோன்னா அந்த அம்மா டக்குனியே மண்ணை பார்க்குதுன்னா எதுக்கு பார்க்குதுன்னா, இந்த நாட்டுக்காக நீ என்னத்தை சாதிச்சுட்ட அதுக்குள்ள உனக்கு என்னத்துக்கு லவ் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அது வந்து மண்ணை பார்க்குது. இது தமிழ் பெண்ணியா வெக்கப்பட்டு மண்ணை பார்க்கல, இந்த நாட்டுக்கு நீ என்ன செஞ்சுட்ட அதுக்குள்ள உனக்கு எதுக்கியா லவ்னு கேட்குதுன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார் இந்த திருக்குறளுக்கு. அந்த மாதிரி அருமையான இலக்கியம் நயமுள்ள இந்த பாட்டை வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம். என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே, அருமையான பாட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம நர்சரி பிள்ளைங்களுக்கு நம்ம நாட்டுக்கு பொருந்தாத ஒரு பாட்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பா பா பிளாக் சீப் ஹேவ் யூ எனி வூல், எஸ் சார் 3 bags full, 1 for my master, 1 for my dame, 1 for my little boy who lives down the lane. நம்ம நாட்டு ஆட்டுக்குட்டிக்கு எங்கேயாவது முடி முடி இருக்குமா? அந்த நாட்டில் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு நிறைய முடி இருக்கும், கூப்பிட்டு பா பா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி உல், ஏதாவது கம்பளி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால் அது 3 பை நிறைய அறுத்து வச்சிருக்கியா எடுத்துகிட்டு போங்குது. நம்ம நாட்டு ஆட்டுக்குட்டி முழு 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 முழுன்னு இருக்குது, அதுக்கிட்ட போய் பா பா பிளாக் ஷீப்னா வதக்குன்னு வயிற்றுல முட்டிட்டு போட என்கிட்ட வந்து இதையே கேட்குறேன். அந்த நாட்டில் சொல்லி கொடுத்த பாட்டை இன்னும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், காரணமே தெரியாமல். அந்த மாதிரி நல்ல இலக்கிய சிந்தனை உள்ள பாட்டு தமிழ் திரை உலகத்தில் நிறைய அன்னையிலிருந்து வந்திருக்கு. பாரதிதாசன் எழுதின பாட்டை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. பாரதிதாசன் நேரடியாக எழுதின பாட்டு, சுரதா எழுதின பாட்டை அப்படியே சீர்காழி படிப்பார். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. ஏகப்பட்ட பாட்டு சொல்லலாம், அந்த ரேஞ்சில் வைக்கலாம் அந்த பாட்டை. என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே, அருமையான பாட்டு. இன்னைக்கு இருக்கிற பையங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி 2 லைன்ல சுருக்கமாக காதலை சொன்னா தான் விளங்கும். காதல் இப்போ இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா சார்? எப்படி? போன வாரம் இருக்க அனேமா ஒரு பீச்சில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்துகிட்டு இருக்காரு, ஒரு காதலியோட வர்றாரு. நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? நான் சும்மா காற்று வாங்க கவிதை எழுதலான்ட்டு போகிறேன். அப்படியா? சரி சரி, நாங்கள் இதை நம்பணும். இல்லை வருங்காலத்தில் நான் சினிமாக்கெல்லாம் கவிஞர் ஆனாலும் ஆவே இல்லை, அதுக்காக பேசி போனீங்களா? இப்போ யோசிக்கலான்ட்டு சரி போயிருந்தேன். 2 பேரும் வந்துகிட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்டும் அவரோட காதலியும். சரி. ஓ, நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தானே. அவனை பார்த்து ஹலோ ஹலோன்ட்டு போய் நிக்கிறேன். வேற பிள்ளை அவனை தனியா கூட்டு போய், என்னடா அது, போன வாரம் கூட வேற ஆள நீ அறிமுகப்படுத்தின அந்த பிள்ளை பேரு. ஒரு மணி நேரமா யோசிக்கிறேன், அந்த பிள்ளை பேரு ஓ விமலா, அது போன வாரம் லவ் பண்ணதுப்பா, இந்த வாரம் வேற.
இந்த வாரம் இவ வாரம் அமலா வாரம். ஓ அப்படி தொடங்கிட்டாங்களா இப்ப? ஆமா இந்த வாரம் கலா வாரம், இந்த வாரம் விமலா வாரம், வெட்டிப்பய வாரம். ஒரு பிள்ளையும் கிடைக்கலன்னா இந்த வாரமா? இந்த வாரம் வெட்டிப்பய வாரம் அப்படி போட்டு லவ் பண்ணுவாங்க போல இருக்கு. அது மாதிரி சார் இப்ப அத பத்தி அந்த இந்த வாரம் இவள் வாரம்ன்ற மாதிரி தத்துவம் அடங்கின நிச்சயம் அது வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு பேசப்பட வேண்டிய பாட்டு. இது ஒவ்வொரு வரையும் கூர்ந்து கவனிக்கணும். நல்ல தமிழ் பாட்டு வேணும், வேற மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமா, ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு இந்த பாட்டுல. அந்த தத்துவத்தை நான் அந்த பாட்டு பாடி முடிஞ்ச உடனே நான் வந்து சொல்றேன் சார். சலாம் குலாமு, என்னை சைட் அடிக்கிற ஷாலினிக்கு சலாம் குலாமு. சலாம் குலாமு, என்ன
சைத்தடிக்கிற சாலினிக்கும் சலாம் குலாம் சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் கண்ணில் தெய்வடிக்கிற டால்பினுக்கும் சலாம் குலாம் பூமிக்கு சொன்னேன் தாடிக்கு சொன்னேன் சலாம் குலாம் உன்ன பூமிக்கு சொன்ன சாமிக்கு சொன்னேன் சலாம் குலாம் எல்போடா நான் இருந்தேன் சலாம் குலாம் லவுகடா மாத்தி புட்ட சலாம் குலாம் பாடலை நெல்லை பிரபாகரோடு இணைந்து பாடிய எனது அன்பு வகுப்பு தோழன் பரந்தாமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நல்ல பாட்டு இது. ஒரு கதாநாயகன் உள்ள என்ட்ரி ஆகும்போது பாடுற பாட்டு, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்ற மாதிரி பாட்டு. அந்த காலத்திலிருந்து ஏகப்பட்ட வணக்கம் சொல்லி கதாநாயகர்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. பழைய நாடகத்தில் அவர் ராஜ பாட்டு உள்ள நுழையும் போது எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவார். வந்தேனே வந்தேனே அட வந்து நின்று சபைக்கு வந்தன தந்தேன் ஐயா அட வந்து நின்று சபைக்கு வந்தன தந்தேன் ஐயா வந்தேனே ரெண்டு மணிக்கு தொடங்கின வந்தேனே ரெண்டே முக்காலுக்கு தான் முடியும். அவர் வர்றதுக்கே முக்கால் நேரம் ஆகி போயிறேன். வில்லுப்பாட்டுக்குள்ள நுழையும் போது அதுக்கு ஒரு வணக்கம் வச்சிருப்பாங்க. தந்தனத்தம் என்று சொல்லிக வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள் வாழ்க்கலை மகளே ஆனதந்தம் தோடு தோடுத்து குடும்பியோட ஆமா குடும்பியோட அத்தனையும் மேலத்தோட இது ஒரு வணக்கம். ஒவ்வொரு கதாநாயகர்களும் அப்படி சினிமாவில் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க. அது எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கினது. எம்ஜிஆர் மன்னாதி மன்னனில் உள்ள நுழையும் போதே பாட்டு அடே அப்பா. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா வரும்போதே வாத்தலை வாம்பாயி தொடங்கும் போதே டாப்பா இருக்கு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை பயங்கரமா இருக்கு. என்ட்ரி சிவாஜி கணேசன் படித்தால் மட்டும் போதுமா? ஓஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோஹோ அவரு தலைவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தை பாரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்கம் படையப்பா 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 வாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வச்ச குழந்தையப்பா நன்றி உள்ள ஆளப்பா நல்ல தம்பி நானப்பா தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அவன கலைஞரின் தியேட்டர். அப்புறம் இப்ப இருக்க ஒவ்வொரு நடிகர்களும் அவங்கவுங்க என்ட்ரிக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. Hey auntie, hey uncle, hey uncle auntie, hey auntie, yeah auntie, yeah auntie uncle, yeah uncle, uncle, auntie, yeah auntie, hey auntie, hey auntie uncle, uncle auntie, uncle auntie னா அந்த ஃபர்ஸ்ட் சென்ஸாவே முடிஞ்சு போறோம். அதல ஒரு பிரசாந்த் சலாம் குலாம் போட்டாரு. உண்மையிலே ஒவ்வொரு வணக்கத்துக்கு இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இன்னொரு நடிகர் உள்ள என்ட்ரி ஆனார் பாருங்க. இன்னைக்கு தாஜ்மஹால்ங்கிற படத்துல அருவாளை தூக்கிட்டு வந்தார். திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு வாடா வாடா சிங்கம் பெத்த பிள்ளைக்குன்னு பேர் எடுப்போம் வாடா 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 அப்படின்னா தியேட்டர்ல இருக்கவங்களாம் இந்தா வர்றோம்டா நாங்க வர்றோம்டான்ட்டாங்க. உள்ள நுழையும் போதே அருவாளை தூக்கிட்டு வந்தா எப்படியா இருக்கு? நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை எப்படி இருக்கு? ஓஹோஹோ மனிதர்களை எப்படி இருக்கு? Hey uncle, hey uncle, hey uncle auntie, hey auntie, hey auntie, hey auntie uncle. இது எப்படி இருக்கு? திருப்பாச்சி அருவாள் தீட்டிக்கிட்டு வாடா வாடா
தியேட்டர்ல நம்மளே அறுவாள் எடுத்து நிப்பாட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான வீரமுள்ள பாட்டு அது. சார் ஏ ரகுமான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு நாட்டுப்பற்று உள்ள ஒரு இசையமைப்பாளர். ஆமா, அவர் பாடுறதெல்லாம் பாருங்களேன். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அந்த மாதிரி அப்படியே விறுவிறுப்பா இருக்கு பாருங்க, ஒத்துமையா இருக்கணும் எல்லாரும். இப்ப நீங்க கூட பாட்டு மன்றம் பண்றப்ப இந்த மூன்று மத ஒற்றுமைன்னு சொல்லி எல்லா ஜாதியும் ஒண்ணு. ஆமா, அதே மாதிரி சொல்றீங்களா. அது மாதிரி அவரும் ஏ ஆர் ரகுமானும் ஒரு விஷயம் பல, அவர் எப்படி இந்த பாட்டை வந்து எப்படி ஏத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஏதோ அவரை சொல்லி போட சொல்லிருப்பாங்க, அதனால போட்டாரு. அதுல இன்னொரு பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி சார்? சொட்ட சொட்ட நானே இது தாஜ்மஹால், சொடையொன்னு கொடையொன்னு தாக்கிளியே, சொட்ட சொட்ட வரு இது தாஜ்மஹால், சொடையொன்னு கொடையொன்னு தாக்கிளியே. உள்ள நுழையும் போது நல்ல செய்தியோட நுழையணும். நான் வகுப்புகளை நுழையும் போது எடுத்தோன்ன மாணவர்கள்ட்ட ஒரு நல்ல செய்தியோட சொன்னாதான் என்னை மதிப்பேன். சில பேர் கல்யாண வீட்டுல பேசக்கூடாத மேட்டர் எல்லாம் பேசிட்டு இருப்பேன். கல்யாண வீட்டுல ஒருத்தன் சேர் எடுக்க சொல்றான், அந்த மேஜையை போய் எடுத்துட்டு வாங்க, நாலு பேர் போய் தூக்கிட்டு வாங்கன்னு இருக்கான். உள்ள உட்காந்துருந்தவனா நாலு பேர் வேற எதில் தூக்கிட்டு போவாங்க, கல்யாண வீட்டுல எதுக்கு நாலு பேர் அங்கனே சென்டிமெண்ட் ஆப் ஆயிருச்சு. அதை தூக்கிட்டு வரவே இவனை கூட மோசமானவன், இது என்ன பொணக்கணம் கணக்கு வென்றிருக்கான். கல்யாண வீட்டுல டே வாய மூடிட்டு பேசாம இருக்கடா, இந்த லெவலா நான் தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு சங்கடப்பட்டு. அதுக்கு ஒருத்தன் என்னடா இது கல்யாண வீட்டுல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களோட பெரிய இளவா போச்சுருக்கேன். என்ன இளவு? கல்யாண இளவு? சாப்பாட்டு இளவும் சரியில்லை, சோத்து இளவும் சரியில்லை, பொண்ணு இளவும் சரியில்லை, மாப்பிள்ளை இளவும் சரியில்லை, பக்கத்துல அவன் ஜம்சாரம் உட்காந்துருக்கு, இதுல இந்த இளவு வேறங்கிறான். கல்யாண வீட்டுல எப்படியா பேசுறது? ஒரு நல்ல செய்தியோட அப்படி உள்ள நுழையணும். அதான் சார், இப்ப செய்திகளுக்காகவே நான் சொன்னேன். இப்ப நம்ம இந்தியா கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்ல வந்து பெண்களுக்கு வந்து 33% வந்து இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா எதிர்கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கூடாதுன்றாங்க. ஆமா, ஆனா நம்ம கவிஞர்கள் பாருங்க இலக்கியத்துல இடம்பெற மாதிரி எழுதிருக்கிறாங்க பாருங்க. 50-50. ஆமா, நீ துவச்சு போடும் துப்பாட்டாவிலும் 50-50 முடிவு சொல்ல தோழே
ஓசை கலகலகலவென கவிதைகள் படிக்கிறது குழு கொடுத்து என்றல் காற்றும் வீசுது கவிதைகள் படிக்கிறது கொடு கொடு நீந்தல் காற்றும் வீசுது லதா மங்கேஷ்கர் வந்து நம்ம தமிழில் பாடின பாட்டு. அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் தமிழ் வார்த்தைகளை அப்படியே ஹிந்தியில் எழுதி வச்சு பாடுவாங்க. அப்படி பாடிய இந்த உச்சரிப்பை வந்து எவ்வளவு கரெக்டாக வந்து வேகமாக வேற பாடியிருக்காங்க பாருங்க. வலையோசை கலகலகலவென சிறுவிரல் படப்பட குழு குழு தென்றல் காற்று வீசுது. இது உண்மையிலே நம்ம தமிழ் ஆளுகளை சொல்ல சொன்னால் கூட டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வாய் நிறைய பேர்த்துக்கு இப்படி திருந்தாமல் நிறைய பேர் இன்னும் இருக்கான். அந்த வாய் திருந்துறதுக்குன்னே கிராமங்கள் அன்னைக்கு பல பயிற்சி வச்சுருக்காங்க. விசு கூட ஒரு படத்தில் பேசுவார், பைத்தியார் ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கும், பைத்தியார வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியார் ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கும், பைத்தியார வைத்தியர் இந்த பைத்தியார வைத்தியரின் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க முடியும். இதை திரும்ப சொல்லியானா நான் ஒரு பாஞ்சு நாள் கழித்து சொல்கிறேன் ஓடி போயிடுவேன், அவனுக்கே பைத்தியம் பிடிச்சிடுவேன். எப்படி இதை கரெக்டாக சொல்கிறது? அது மாதிரி இன்னைக்கு வேகமான பாட்டு இது. வலையோசை கலகலகலவென சிறுவிரல் படப்பட குழு குழு தென்றல் காற்று வீசுதுன்னு வேகமாக இருக்கிற பாட்டை கேட்டாலே நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப ஜாலியாக இருக்கு. தங்கைங்கிற படத்துல டி எம் சவுந்தரராஜன் படிப்பார் பாருங்க ஒரு பாட்டு. கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம், பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும், பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும், மனமும் குளிரும் முகமும் மலரும். கேட்டவர் எல்லாம் பயங்கரமா இருக்கு இந்த பாட்டு. அன்னைக்கு வந்தோடனே டிஏஎஸ் ரத்னபட்டினம் பிடிக்க இதை விளம்பரமா போட்டாங்க. போட்டவர் எல்லாம் ஆடுறார், அவர் ரத்தினம் பொடியே வாங்குறார். ஆசியா, அமெரிக்கா, ஐரோப்பா, மலேசியா ஆகிய நாடுகளில் மக்கள் விரும்பி போடுவது டிஏஎஸ் ரத்தினம் பட்டினம் பொடி அப்படின்ட்டு. இதை யார் போய் வெரிஃபை பண்ண முடியுமா? அமெரிக்காவில் போய் பட்டினம் பொடியாக போடுறாங்க அப்படின்னு அடிச்சு விடுறது அன்னைக்கு விளம்பரத்தில். அது மாதிரி வலையோசை கலகல வேணக்கான சிறுபுரல் படப்பட குழு குழு தென்றல் காற்று வீசுது நல்லா இருக்கு. இன்னைக்கு இளைஞர்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்காமல் நம்ம பேசுகிற விஷயம் எல்லாமே இப்படித்தான் ஆகும். ஒருத்தன் கடையில் போய் கேட்டிருக்கான், வாழைப்பழம் எவ்வளோ? ஒன்று ஒரு ரூபா. 60 காசு கொடுங்க. 60 காசுக்கு தோல் தான் வரேன். அப்புறம் இவன் 40 காசு எடுத்து கொடுத்துட்டு அப்போ தோல் எடுத்துக்கிட்டு அந்த பழத்தை மட்டும் கொடுன்னு இருக்கான். மாட்டிக்கிட்டான்ல,
தெரியாதனமா சில பேர் இப்படி மாட்டிக்கிடுவேன் நறுக்குன்னு, அந்த மாதிரி ஒரு வரியில சில பேர் நறுக்குன்னு சொல்லிட்டு போயிருவான் பாருங்க விஷயத்தை. அது மாதிரி இந்த பாட்டு இளையராஜா அவர்கள் அந்த லதா மங்கேஷ்கர் அவர்களை அழைத்து பாடினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் இந்த பாட்டை வந்து அவங்களையும் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு பாட வச்சாங்க. பாடினாங்கல்ல வளையோசை கலகலகவன் சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி சூப்பர் பாட்டு அதைத்தான் சொல்ல வரேன் நானு. இப்ப நம்ம இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகள் நிறைந்த ஒரு பாடல் அது பார்த்தீங்களா சார். கை விடுங்க சார், ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்தோட வந்திருக்கோம். அதாவது எப்படின்னா சார், இப்ப நம்ம வந்து 5-star ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். ஆமா, நீங்க தான் எங்களை எல்லாம் 5-star ஹோட்டலுக்கே கூட்டு போயிருக்கீங்க. நாங்க பார்த்ததே கிடையாது. அங்க போய் நீச்ச குடத்துல எல்லாம் துணி எல்லாம் துவைக்கலையா நம்மளுக்க ஒரு சில பேரு. அது மாதிரி 5-star ஹோட்டல்ல வந்து இந்த இட்லி தோசை இந்த ஐட்டங்கள் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஆமா, இந்த நான் நூடுல்ஸ் சைனீஸ் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள். ஆமா, இப்ப நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப காபி நம்ம போய் 5-star ஹோட்டல்ல கேட்டோம்னா தனித்தனியா கொடுப்பாங்க. சக்கரை தனியா, டிகாசன் தனியா, பால் தனியா. நம்ம ஒன்னொன்னே தனித்தனியா குடிச்சிருக்கேன் எடுத்து. என்னையா காபி நல்லாவே இல்ல அப்படின்ட்டு மொத்தத்தையும் கலக்கி குடிக்கணும்னு தெரியல. முதல்ல டிகாசன் ஒன்று ஒரு டம்ளர் அடிச்சிட்டேன், அது கசக்குதே. அப்புறம் பால் எடுத்து அடிச்சேன் சப்புன்னு இருக்குன்ட்டு. அப்புறம் அது உள்ள ரெண்டையும் போய் அப்புறம் என்ன செய்யறது சக்கரை அப்புறம் தின்றுருக்கேன் நம்பால். இது எதுக்கு சொல்ல வரேன் சார், இது தனித்தனியா கொடுப்பாங்க. அப்புறம் போய் சாப்பாட்டுக்கு முன்னால வந்து ஒரு வெஜிடபிள் ஜூஸ் அப்படின்னு சொல்லி சூப் சூப் அதை கொண்டு வச்ச உடனே நான் குடிச்சேன். வடிச்ச கஞ்சி சார். அப்படியா, வடிச்ச கஞ்சி அது. அது எதுக்குன்னா இப்ப நம்மளால அது ஏன்னு கேட்டேன். 5-star ரோட்ல வேலை பார்க்கறவங்கள இது எதுக்குங்க, பணக்காரங்க சில பேருக்கு இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் எல்லா வியாதியும் உள்ளவங்க தான் பெரும்பாலும் வருவாங்க. பணக்காரங்க ஏழை இந்த ரெண்டு ஜாதியையும் ஈக்குவல் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிற ஒரு பாலமா பாட்டா, அந்த மாதிரி அருமையான பாட்டா. ஏழை ஜனங்கள் வந்து அப்படி பாடுது பார்க்கலாம். தத்துவத்தை பார்க்கலாம், தத்துவத்தை வந்து கக்குது சார் இதுல இந்த பாட்டுல. அவ்வளவு அருமையான பாட்டா. இதுக்காகவே நானும் பிரபாரன் சேர்ந்து பாட போறோம் இந்த பாட்டு. ஆமா, இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா பாடினீங்க? இது அது மாதிரி இருக்காதுல்ல சார். அப்படி ஒரு தத்துவம் இருக்கு சார் இதுல, பாடுங்க. காத்தடிக்குது எங்க ரசம் பாத்தடிக்குது ஏழை ஜன கூத்தடிக்குது ஊத்திக்கிட்டு கடிச்சுக்கவா கடிச்சுக்கிட்டு ஊத்திக்கவா ஓத்திக்கணும் படுத்துக்கலாம் படுத்துக்கணும் ஓத்திக்கலாம். வெளிச்சம் பாரு வெளிச்சம் பாரு பகல போல வெளிச்சம் பாரு டல்லான ரோட்டு மேல தள்ளடிக்கும் ஓட்டு பாரு. ஓட்டு மேல பல்பு பாரு பல்பு காட்டு கலரு பாரு கண்ணு கோசு காட்சி பாரு காசு செய்ய வேலை பாரு. கட்டு கட்டா நோட்டடிச்சா கரண்ட் பில்லு கட்டுறாரு கட்டு கட்டா நோட்டடிச்சா கரண்ட் பில்லு கட்டுறாரு. படுத்துக்கலாம்
நினைச்சு பாரு நினைச்சு பாரு, நெஞ்ச தொட்டு நினைச்சு பாரு, பஞ்சர் போடுற பாரு, பாத்தியாக உடம்பு பாரு, நினைச்சு பாரு நினைச்சு பாரு, பஞ்சர் போட்ட நினைச்சு பாரு, பஞ்சர் போட்ட நிக்கிற பாரு, பாதியான உடம்பு பாரு, சாஞ்சு போன தலைய பாரு, சாஞ்சு போன நடைய பாரு, துளி விழுந்த கண்ணம் பாரு, சுருகி போன வயித பாரு, பாவம் அந்த வயதுக்கு பசிக்க சொல்லி தந்ததாரு, பாவம் அந்த வயதுக்கு பசிக்க சொல்லி தந்ததாரு, ஊதுகின கட்சிக்கவா கட்சிகின ஊதிக்கவா, ஊதிக்கணும் படுத்துக்கலாம் படுத்துக்கணும் இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு பாட்டு போட சொன்னா ஊத்திக்கின்னு கடிச்சுக்கிறவன் கடிச்சுக்கின்னு ஊத்திக்கிறவன் நான் போடுறது. இந்த 2000 வருஷம் தொடங்கணும்னா நிறைய பேர் சில சபதம்லாம் போட்டிருப்பீங்க, தண்ணி பார்ட்டி எல்லாம் 1ஆம் தேதியிலிருந்து குடிக்கவே கூடாது, சிகரெட் பார்ட்டியை 1ஆம் தேதியிலிருந்து விட்டுறணும் யா அப்படின்னு 31ஆம் தேதி நைட்டு அப்படியே ஃபுல் ஸ்விங்கில் பாயிண்ட் பாயிண்டாக வாங்கி அடிச்சுட்டு 1ஆம் தேதியிலேருந்து விட்டுறணும் அப்படின்ட்டு அப்படி பயங்கர அப்படி கட்ஸோடு இருப்பார். காலையில் 11:30 சாப்பிட போகிறதுக்கு முன்னால் அப்படியே கடப்பக்கம் அப்படி நடந்து வர்றாரு. அந்த நேரம் அந்த கடைகள்லாம் இவருக்கு எவ்வளவு அழகாக தெரியும் தெரியுமா? ஒயின்ஸ் வேணாம் நான் நிறுத்திட்டேன் அப்படிங்கும்போது எழுத்தாப்புல அவங்க ஃப்ரெண்டு வருவார், சூப்பர் சரக்கு வச்சிருக்கான் பாரு, அடாடாடா போடா நான்லேருந்து நிறுத்திருக்கேன் உடனே அவன் ஃப்ரெண்ட் அடிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு புது வருஷத்தை அப்புறம் எப்படி தாண்டா கொண்டாடுறது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு 2ஆம் தேதியிலேருந்து விட்டுறான் நான் பாரு. அவன் 2ஆம் தேதியிலேருந்து விடுவான்னு நினைக்கிறீங்க? ஜனவரி வரைக்கும் ஓட்டிடுவான், பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து நிறுத்திக்கிடுவான், பிப்ரவரி 1ஆம் தேதி வரேன். அப்போ என்ன மனசு சொல்லும் தெரியுமா? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு புத்தாண்டு வருதே ஏப்ரல் 14 அப்போருந்து விட்டுருவான் அப்படின்ட்டு ஏப்ரல் 14 வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏப்ரல் 14 விடலாம்னு ஐடியா பண்ணுவேன். மே தினம் உழைப்பாளர்கள் தினம், அன்னையிலேருந்து விட்டுருவோம்ட்டு இப்படி அந்த வருஷம் பூரா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் இது மாதிரி இப்படி விட்டுருக்குது? சிகரெட்டை விட்டுற நேரம் பார்த்து ஒருத்தர் அந்நேரம் பார்த்து காலையில் 6 மணிக்கு சுருள் சுருளாக மப்ப அடிச்சுக்கிட்டு இருப்பான் எழுத்த வீட்டில் உட்காந்து. அவர் விட்டவர் இப்படியே பார்ப்பார், ஒரே ஒரு சிகரெட்டு மட்டும் குடிச்சுக்கலாம் அப்புறம் விட்டுருலான், விட முடியாது. அது மாதிரி இந்த பாட்டை இன்றைக்கி இளைஞர்கள் கேட்டால் ஊற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவன் ஊற்றக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவன் நிறுத்துவானாத. இப்படி தான் ஒருத்தன் டெய்லி கடைக்கு வந்து 3 குவாட்டர் வாங்கி சாப்பிட்ருக்கான், 3 குவாட்டர் என்னென்ன 3 குவாட்டர் அதுக்கு பேசாமல் ஒரு ஃபுல்லாக வாங்கி அடிக்க வேண்டியதானே அதுக்கு அவர். இந்த குவாட்டர் இறந்து போன எங்கள் அப்பாவுக்காக, இந்த குவாட்டர் வெளிநாட்டில் இருக்க எங்கள் அண்ணனுக்காக, இந்த 3வது குவாட்டர் தான் எனக்காக. 1 மாதம் கழித்து பார்த்தா 2 குவாட்டர் மட்டும் வாங்கியிருக்கேன். என்னண்ணே திருந்திட்டீங்க? இல்லை நான் வீட்டுக்காரம்மாட்ட சபதம் பண்ணியிருக்கேன் இன்னையிலேருந்து விட்டுறேன்ட்டு. அதுதான் என் பங்கை விட்டுட்டு எங்கள் அப்பா பங்கையும் எங்கள் அண்ணன் பங்கையும் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. தண்ணி போடுறாலும் ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பேன் அதை போடுறதுக்கு. சில பேர்த்த கேளு, ஏன்டா தண்ணி அடிக்கிற? என் ஒய்ஃபு நான் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறா, அந்த வேதனையை மறக்கிறதுக்கு தான் அடிக்கிறேங்கிறேன். இன்னொருத்தர் அங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்டா தண்ணி அடிக்கிற? என் ஒய்ஃப் இன்னைக்கு அவ்வளவு அருமையான சாப்பாடு ஆக்கி போட்டா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தண்ணி அடிக்கிறேம்மா. சந்தோஷத்துக்கும் தண்ணி தான், துக்கத்துக்கும் தண்ணி தான், காரணம் ஒன்று தான், ஆனால் அவனுக்கு நோக்கம் என்னன்னா அது ஒன்று அடிச்சிடணும் அவ்வளோதான். ரொம்ப சுருடாக சிந்திக்கிறான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள். அந்த சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இது. ஊத்திக்கின்னு படுத்துக்கவா படுத்துக்குன்னு போத்திக்கவா ரெண்டும் ஒன்று தான். ஆகக்கூடிய வரப்போகிறது தூக்கம் தான். ஒரு காலத்தில் போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்து எப்படி பயந்தான், அந்த சிவப்பு தொப்பி டவுசர் காலத்தில் காக்கியை பார்த்தோன்னே மிரண்டுருவோம் நம்மளுக்கு. அப்போ ஏன்னா பல சட்டங்கள் இருக்குது, சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாது, லைட் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு. பின்னால் ஒருத்தனை உட்கார வச்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பான், ஒரு காக்கி டவுசரை பார்த்தோன்னே கூச்சிக்கிட்டு ஓடுவேன். கடைசி பார்த்து அவர் ஐஸ் வைக்கிறவராக இருப்பார். அதே மாதிரி எலக்ட்ரிக் லைன்மேனை பார்த்து இறங்கி எத்தனை தடவை ஓடிருக்கேன் தெரியுமா நான். கடைசிக்கு அவர் லைட்டு மரத்தில் ஏறி பீஸ் போட்டுக்கிட்டு இருப்பார், அட பாவி உனக்காக இப்படி கூச்சி ஓடணும் ஐயான்ட்டு.
இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களை பார்த்து அப்படி ஒரு பயம் நம்மளுக்கு வர்றதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சினிமாவில் அந்த போலீஸ்காரங்களை பெரும்பாலும் எப்படி சித்தரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இது மாதிரி தான் எல்லா போலீஸ்காரங்களும் இருக்காங்கன்ட்டு நம்மளால ஒரு முடிவே பண்ணிட்டான். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு இப்படித்தான் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. இந்த பாட்டு இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற பாட்டுன்னு நினைச்சேன். ஒரு இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு, அருமையான பாட்டு. பாட்டிய ரோட்ல நின்னுகிட்டு இருந்துச்சுன்னா அது லிப்ட் கேட்டா டோன்ட் மிஸ்ங்கிறார். நடு ரோட்டில் பாட்டி ஒருத்தி லிப்ட்னு கேட்டா டோன்ட் மிஸ். அவ வீட்டில் பேத்தி ஒருத்தி அழகா இருப்பா டோன்ட் மிஸ். பாட்டியையும் மிஸ் பண்ண வேணாம், பேத்தியையும் மிஸ் பண்ண வேணாம், எப்படியாவது கிடைக்கிறத பாடுறாங்கிறாங்க. இன்னைக்கு இதே கருத்து பழைய கவிஞனுக்கு வந்துச்சு. பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்ன வரும்? பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்ன வரும்? இளையவர் என்றால் ஆசை வரும், முதியவர் என்றால் பாசம் வரும், முதியவர் என்றால் பாசம் வரும். அழகிய மெதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள்? அருமையா. பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்ன வரும்? இளையவர் என்றால் ஆசை வரும், முதியவர் என்றால் பாசம் வரும். அப்படித்தான் வரணும். நான் நினைக்கிறேன் சார், இப்படி சில பழைய பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா, கவிஞர் கண்ணதாசன். அவர் எவ்வளவு பெரிய மேதை, அவர் எழுதின பாட்டே வந்து சிலது தவறா போயிருது. இலக்கியத்துல வந்து இலக்கியத்தை மீறிடுது. நிறைய ஒரு விஷயம் இருக்கு சார். இப்ப நிலவு வந்து பாடுமோ, தனி நடந்து ஆடுமோ, மனநிறைந்த சபையினிலே வந்து வந்து கூடுமோ, வந்து வந்து கூடுமோ. ஆடட்டும் அது கேரேஜ் அப்படி ஆடிட்டு அதுல ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பார் கவிஞர். கருவில் உள்ள குழந்தையும் உருவம் காட்ட முடியுமான்னு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் வந்து இப்படியே பாத்திருக்கான், பாரியா நாட்டுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமே தெரியாம போச்சு. ஏன் தம்பி அப்படின்னு இருக்கான். நான் தம்பி இல்ல பொண்ணு அப்படின்னு பக்கத்துல இருக்காரு. இது மக அப்படியா, உங்க மகன் தெரியாம போச்சு மேடம் அப்படின்னு. நான் மேடம் இல்ல ஆம்பளன் இருக்கேன். எது என்னன்னு இப்ப சில பேர் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. அதாவது இதுவும் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தானே. நான் நினைக்கிறேன் சார், இந்த உங்க பேர்ல வர்ற ஸ்டைல வர ஆளுக்கு அப்புறம் மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து லியோனி மூணு எழுத்து மிகப்பெரிய சாதனை. குளோனின்னு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு பாத்தீங்களா சார், ஒரு பெரிய விஞ்ஞானி. யாரு? ஒரே உருவம் மாதிரி நாலு உருவம் பண்ணிடுவாரு. இப்ப ஸ்டே பண்ணிருக்கோனிங். ஆஹா, அதெல்லாம் என்ன நாலு நான் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கெல்லாம் மதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஒரு லியோனி பாடிட்டு இருப்பான், பதினஞ்சு ஊரில் பதினஞ்சு லியோனி பாடிட்டு இருப்பாங்க, அப்புறம் அவ்வளோதான். யாருமே ஒரு ஆளாக இருக்க முடியாது. டாக்டர் கலைஞர் இருபது இடத்துல பேசிட்டு இருப்பார், அப்புறம் அவருக்கு யாராவது பார்க்க ஆள் வருமா? குளோனிங் ரொம்ப ஆபத்தான விஷயம். நாலு குரங்க பார்த்தோன்னா மிரண்டு போயிட்டான் நிறைய பேர். நம்மளை இதே மாதிரி உருவாக்கிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது, மனிதன் தனித்தன்மையை இழந்துருவானேன்னு மிரண்டுட்டாங்க என்னை. அப்படி ஆயிடுச்சு. அது மாதிரி சார், விஞ்ஞானத்தை அந்த அளவுக்கு ஒரு இலக்கியத்துல இடம்பெறக்கூடிய ஒரு பாட்டு. பாட்டு நல்ல கர்நாடக சங்கீதத்தில் நல்ல ஒரு பாட்டு. பரபரப்பா இருக்கும் சார். பாட வைக்க போறேன், அந்த பாட்டை கேளுங்க. மக்கள் அப்படியே பரபரப்பா கைதட்டி அந்த பாடகர் அவ்வளவு உற்சாகப்படுத்துவாங்க. அப்படியேப்பட்ட பாட்டு அது. இதுவும் இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில் உருவான பாடல். நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம்
நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் நம் தனம் தம் நம் தம் தனம் தம் என்னாதமே சங்கீத ஜாதி உள்ளே காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதம் இல்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை என்னாதமே சங்கீத ஜாதி உள்ளே பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் துணிகள் வழியுமோ அது சுருவதை தாங்க முடியுமோ கனவினில் எந்த உயிரில் உறவாகி பிடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி முதிருமோ விதைகளிட்டாலும் அறிந்து கொள்ளாது அணைகளிட்டாலும் வழியில் நில்லாது பொன்னி நதி கன்னி நதி ஜீவநதி அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் கொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையனும் அலை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலி மேதங்கள் ஆடிடுமோ 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 ராஜதீபமே வாசலில் வாராயோ குயிலே 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 உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று தாடும் ராஜதீபமே நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 பிடியிலை எனும் போது வழி கொடுத்தாய் பிடி வந்த பின்னால் ஏன் சிறுகுடித்தாய் பிடியிலை எனும் போது வழி கொடுத்தாய் பிடி வந்த பின்னால் சகன ஜகன
சகன தகன ரகன சகன தகன தகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன தகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன ககன சகன தகன பகன பாட்டை வந்து பாடுறதும் கஷ்டம், இது மாதிரி வாசிக்கிறது உண்மையில அதை விட கஷ்டம். எங்களுடைய இசைக்குழு சரிகம பதன இசைக்குழு மதுரையிலிருந்து எங்களுடைய பாட்டு மன்றத்திற்காக புதிதாக தொடங்கப்பட்டு இப்பொழுது இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த ஈரோடு நகரிலே இந்த சரிகம பதன இசைக்குழு அறிமுகமாயிருக்கிறது. இந்த பாட்டை பாடிய நெல்லை பிரபாகர் அவர்களுக்கு மீண்டும் எல்லோரும் ஒரு கிளாப்ஸ். இப்படி ஒரு கர்நாடக சங்கீத பாடலை ரசிக்க வைக்கும் ஆற்றல் இசைஞானி இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்களால் மட்டும்தான் முடியும். அருமையான கர்நாடக சங்கீத பாட்டு. காரணம், அந்த கர்நாடக சங்கீதத்தை அப்படியே எடுத்து மக்களை ரசிக்க வச்சார். ஆனால் இன்னைக்கு அந்த கர்நாடக சங்கீதத்தை அப்படியே மக்கள் இன்னைக்கு கேட்க தயாராக இருக்காங்களா? கர்நாடக சங்கீதம் ரொம்ப உயர்ந்தது தான், ஆனால் அதை யார் உட்காந்து கேட்குறா? டிவியில் அது ஒரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க, இசை அரங்கம். அடே அப்பா பாக்குறாளு, எப்பையா பாட்டு பாடுவேன் அப்படிங்கிற. ஆனா நல்லதுதான் அது, அவரு ரொம்ப ரசிச்சு தான் பாடுறாரு. ஆனா யாருக்கு இது விளங்குது? அது மாதிரி கர்நாடக சங்கீதம் வந்து இப்படி நேரடியா நம்ம கொடுத்தோம்னா அது யாருக்கும் போய் விளங்காது. ஒரு கர்நாடக சங்கீத பாவதர் மேடையில் அருமையா கர்நாடக சங்கீத கச்சேரி படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு இங்கிலீஷ்காரர் அப்படியே கோட் போட்டுக்கிட்டு அப்படியே வந்தார் அவர்கிட்ட. ஹாய் பாகவதர், கம் ஹியர், கேன் யூ சிங் அன் இங்கிலீஷ் சாங் ஃபார் மீ அப்படின்னாரு. இங்கிலீஷ் பாட்டா? எனக்கு தமிழ் பாட்டே சில சமயத்தில் தகராறு ஆயிருமையா, இங்கிலீஷ் பாட்டை போய் பாட சொல்கிறேன்னாரு. பாடினார். ஆனால் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு நர்சரி பாட்டை அவர் கம்சோதனி ராகத்தில் பாடினார். டுங்கில டுங்கில லிட்டில் ஸ்டார், டுங்கில டுங்கில லிட்டில் ஸ்டார், அவங்க வாழ்ந்தர் பாட்டியோவாரு, அவங்க வாழ்ந்தர் பாட்டியோவாரு, அப்ப போத சோகையே தனி பப்ப தனி தனி கம பனி தனி தனி கம ப கம ப கம ப கம பனி தான் அப்ப போத மேல் சோகையே லைக் டைமன் இந்த ஸ்கையே எத்தனை விதமா பாடினாலும் பாட்டோட அர்த்தம் கடைசி வரைக்கும் மாறாது. அதே மாதிரி இந்த பாட்டு கூட மறைஞ்சு போயிடலாம். இசைஞானி இளையராஜா அமைத்த இந்த இசை எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வாழும். அதுதான் இந்த சங்கீத ஜாதி முல்லை அப்படிங்கிற பாட்டுக்கு போட்ட ராகம். உண்மையிலே அந்த ராகம் வந்து என்னைக்குமே சாகாது மூர்த்தி அவர்களே. ஆஹா, உண்மை சார். ஏன்னா சில பேர் இன்னைக்கு சாதாரண விஷயத்த கூட அப்படி எக்ஸாஜரேட் பண்ணி ரீல் விட்டு சொல்லுவான். பாத்துருக்கீங்களா? எப்படி சார்? நான் இப்பதான் போய் இவர் சென்ட்ரல் மினிஸ்டரை பார்த்துட்டு
செல்லுல பேசிட்டு இப்பதான் வரேன். சும்மா அந்த எங்கனதான் நின்றுட்டு இருந்திருப்பேன், அடிச்சு விடுவாங்க. எம்எல்ஏ ஹவுஸ்ல போய் தங்கி சிஎம் பாக்கலாம்னு போனேன். அவரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்கிட்ட பேசிட்டு ரெண்டு நாள் என்னை வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னாரு. நான் தான் ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வந்தேன். பக்கத்துல இருக்க கவுன்சிலரை கூட அவனால பாக்க முடியாது. ஒரு சின்ன நம்மள்ட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பேன். சின்ன கதையா இருக்கு சார் அதுக்கு. என்ன? ஒரு இசை தேர்வு நடக்குது. அங்க வந்து ஒரு பத்து பேர் குழுமி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப வந்து ஒருத்தர் நிறைய பேர் பேசிட்டு இவரு ஒருத்தர் இசை கலைஞர் ஒருத்தர் போயிருக்காரு. என்ன? வணக்கம் வணக்கம். எல்லாரும் பத்து பேரும் வணக்கம் இருக்காங்க. நானும் தியாகராஜ் ஐயர்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. எம்கே தியாகராஜ பாதர். தியாகராஜ் ஐயர் சங்கீதத்தை கண்டுபிடிச்சவரு. ஓஹோ, அடே, ஒரு மிகப்பெரிய மேதைகள் பேர்லாம் சொல்லிட்டு வராரு. அவர் இறந்தவங்க பேர்லாம் தியாகராஜ் பாதர்னு. நானும் ஒன்னும் மேடையில் எத்தனை மேடையில் பாடிருக்கான். இவனுக்கு வயசு 35 வயசு தான் ஆகுது. அவங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு தெரியல பத்து பேரும் இசை தேர்வு பண்ணுறவங்க. கடைசியில் சரி நாளைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு வாங்க, நம்ம சந்திச்சுக்குவோம், இதை ரிசல்ட்டை சொல்லிடுறோம். இல்லை நாளைக்கு ஒரு மணிக்கு எனக்கு திரு தஞ்சாவூரில் ட்ரெயின் இருக்கு, மெட்ராஸ் ட்ரெயின். ஆமாம், ஒரு மணிக்கு ட்ரெயின் ஏறி நான் போகணுன்னே. அப்ப நீ சொல்றது பொய் அப்படின்ட்டு. என்னையா பொய்? தஞ்சாவூருக்கு ஒரு மணிக்கு ட்ரெயின் இருக்கு இல்லையே, இத்தனை மணிக்குள்ள இருக்கு. ஏன்னா அது பூரா ரயில்வேல வேலை பாக்குற ஆளுங்க பத்து பேர். சின்ன விஷயத்துல மாட்டிக்குவாங்க சார். ஒருத்தன் சொல்லிருக்கான், நான் போன பஸ் 120 கிலோமீட்டர்ல டிரைவர் ஓட்டினாரு தெரியுமில்ல அப்படின்னா. இன்னொருத்த எங்க டிரைவரு ஏரோப்ளேன் மாதிரி 150 கிலோமீட்டர்ல ஓட்டினாரு அப்படின்னா. இன்னொருத்தன் அவனும் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ங்கிறதுக்காக, நான் வந்த பஸ்ல எங்க டிரைவர் ஸ்டாண்டிங்ல வந்தாரு தெரியுமில்ல இருக்கான். அதையும் கேட்டு நம்மால் மண்டே ஆட்டிருக்கான். வந்தானே வருவாங்களா அப்படின்ட்டு. இந்த இது மாதிரி சார் அள்ளி விடுறது சில பேர். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்களா சார்? என்னன்னு ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைய பேசிக்கிறேங்க. இந்த மாதிரி பஸ் எங்க அப்பா ஒத்த கையில நிப்பாட்டிடுவாரு, அவ்வளவு பலசாலி. அடே அப்பா. இவனு எங்க அப்பா ஊதிய நிப்பாட்டிடுவாரா? ஏன்னா எங்க அப்பா கண்டக்டர் இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு வாயிலேயே கிண்டதுல பயங்கரமான ஆளா இருக்கு. அந்த பாட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. சாதாரணமா யாரும் பாட முடியாது. இப்ப சார் ராஜா காலத்துல இருந்து சோமபானம் இருக்கு. ஆமா, அந்த தண்ணி போறது வந்து மிகப்பெரிய விஷயம் சார். எல்லாரும் கவலைக்கு தான் குடிக்கிறோம். மிகப்பெரிய விஷயம்னா அது ரொம்ப நல்லதுங்கிறீங்களா? இல்ல சார், தண்ணி போட்டா கவலை எல்லாம் தீந்துரும் சொல்றாங்கல்ல. இப்ப தேவதாஸ் தண்ணி போட்டாரு. தேவதாஸ் இருந்து ஆரம்பிச்சு வசந்த மாளிகை தொடங்கினதான் வாழ்வே மாயம். இப்படி தண்ணி போட்டா சோகம் வந்துருன்றாங்களே. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் குடிப்பாங்க. அது ஏன் நரகாசுரன் செத்து போயிட்டான்னு கவலையில குடிக்கிறாங்களா? இல்ல, நரகாசுரன் செத்து போட்ட சந்தோஷத்துல குடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அது புத்தாண்டு அன்னைக்கு குடிக்கிறாங்களே சார். அதான் நான் சொன்னேன், புத்தாண்டு வந்திருக்குங்கிற சந்தோஷத்துல குடிக்கிறது. அது மாதிரி அது மாதிரி இந்த குடிக்கிற ஆளுகளை எல்லாம் திருத்துற மாதிரி ஒரு நண்பன் ஒரு குடிகாரன் இருக்கேன். அவனால நிப்பாட்ட முடியல. அவன் ஏன் குடிக்கிறான்னா, இந்த மாதிரி மனைவி சரியில்லை, அதனால குடிக்கிறேங்கிற மாதிரி உணர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான், பாடிட்டு இருக்கான். அப்ப வந்து ஒருத்தர் திருத்துறாரு பாருங்க. இலக்கியத்துல இது வந்து நிச்சயம் ஒரு 50 வருஷம் கழிச்சு பேசப்பட வேண்டிய பாட்டு. இப்ப பாட போற பாட்டு, பாட போற பாட்டு சார். தத்துவத்தை கொட்டிடுவேன் சார். சரி, அதை பாட சொல்லுங்க. ஆமா, குடிகாரர்களை திருத்தும் பாட்டா? ஆமா, மேல ஆசையா இருக்கு. அதை கலக்கிருச்சு சார் அந்த பாட்டு, பாடுங்க. ஒல்லில்லி ஒல்லில்லி ஒல்லில்லியே, வாழ்க்கையின் வேதனை தாங்கலியே. ஓலில்லி ஓலில்லி ஓலில்லியே, வாழ்க்கையின் வேதனை தாங்கலியே. ஓமில்லி ஓமில்லி ஓமில்லியே, ஊத்திக்க ஊத்திக்க நீ மில்லியே. அருவா மன போல அறுக்கிற பொண்ணு மனைவியா மஞ்சாடா, அதனால ஊத்திக்கிறேன் போதைய ஏத்திக்கிறேன். தேவத கூட்டத்திலே சோகத்தை ஆத்திக்கிறோம். ஓலில்லி ஓலில்லி ஓலில்லியே, வாழ்க்கையின் வேதனை தாங்கலியே. ஓமில்லி ஓமில்லி ஓமில்லியே, ஊத்திக்க ஊத்திக்க நீ மில்லியே. சரணத்துல சொல்றேன் சார். என்ன சொல்றாரு? உலக உருண்டைய பாரு, மூணு பக்கமும் நீரு, தன்னைத்தான் சுத்துது பூமி, காரணம் தண்ணி சாமி. மையை களைப்பது போலே மனதை களைப்பால் பொன்னே, நிரந்தரம் எவளும் இல்லை உணர்ந்துகொள் இல்லை சொல்ல. துள்ளி துள்ளி சின்ன பொண்ணு குதிக்குது, அது இடுப்புல உண்டியல குளுக்குது. அள்ளி சென்று இளமையை அலசுது, என் மனசுல தீக்குச்சி வரசுது. ஓ நண்பா ஓ நண்பா.
ஒல்லி ஒல்லி ஒல்லிலியே வாழ்க்கையின் வேதனை தாங்கலையே. இப்பதான் சார் இங்க அறிவுரைக்க வரேன். என்னது? வாழ்க்கை வீதிகள் தோறும் கொட்டி கிடக்குது அழகு, மலைகளின் தலைகளின் மேலே கொட்டிடும் பௌர்ணமி அழகு. உனது துணைவியின் அழகு உயிரில் உறைந்திடும் அழகு, நோய் நொடி என்று நீ சாய்ந்தால் நெற்றியில் வருகிடும் அழகு. இல்லறத்தில் இன்பம் துன்பம் இருக்குது, அது இதயத்தில் பூச்செடி வளர்க்குது. இமயத்தில் கொடி கட்ட உனக்குது, தேவைப்படும் வலிமையை கொடுக்குது. ஓ நண்பா, ஓ நண்பா, ஓ நண்பா, போதை விட்டு பாதை மாறி வா நண்பா, புது உலகத்தை படைத்திட வா நண்பா. ஓ மல்லி, ஓ மல்லி, ஓ மல்லியே, ஆனந்த மழைக்குது வா மல்லியே. ஓ மல்லி, ஓ மல்லி, ஓ மல்லியே, போதையில் மிதப்பது சரியில்லையே. பச்சை கிளி உறவுக்கும் வெட்டி கிளி உறவுக்கும் பேதம் உண்டு தெரியாதா, தறிகட்டு நீ நடந்தா வாழ்க்கையும் இனிக்காது. தடாகத்தில் கீழ் கிடைத்தா தாமரை சிரிக்காது. உன்னைய திருத்தவே முடியாதியா, நான் இந்த பாட்டு மன்றத்துக்குள்ளே நீங்க திருந்திருவீங்கன்னு பார்த்தேன். மில்லிய விட்டு நகரவே இல்லையே நீ. இல்ல சார், நாய்கள்லாம் சேர்ந்து மாநாடு ஓடிச்சான். எப்படி சார்? நாய்கள்லாம் சேர்ந்து மகா நாடு. அதுல தலைவர் நாய் தீர்மானத்தை வாசித்திருக்குது. தீர்மானம் நம்பர் ஒன்னு, நமது இனத்தை எல்லோரும் கேவலமாக நினைக்கிறார்கள். லாரியில நினைச்ச இடத்துல எல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அறிவுகட்ட நாய் என்கிறார்கள், எச்சித்தனத்துக்கும் நாய் என்கிறார்கள். ரொம்ப கேவலமாக இருக்கிறது. இனிமே நமது சமுதாயம் எச்சி இலையை சாப்பிடவே கூடாது. தீர்மானம் நம்பர் ஒன்னு அறிவிச்சிச்சு நாய். வெளியில சொத்துன்னு சத்தம் கேடுச்சு. முதல்ல இறங்கி ஓடினது தலைவர் நாய் தான் ஓடிடுச்சு. திருத்தவே முடியாது ஐயா. ஒரு நல்ல பாட்டு இந்த சமுதாயத்துக்கு நீ பாடுவ பாடுவ பாடுவான்னு பார்த்தா மில்லி மில்லி. தொண்டர் நாய் சார், எடுத்து கொடுப்பான் விஷயங்கள். அப்படியா? எனக்கிட்ட ஒருத்தன் ரொம்ப அக்கறையா வந்து விசாரிச்சான், அடுத்து எப்ப சார் நீங்க ஃபாரின் போக போறீங்கன்னா. ஆஹா, என் மேல ரொம்ப அக்கறையா கேக்குறானே அப்படின்னு. நான் ஏப்ரல்ல போலாம்னு இருக்கேன், பாத்து போங்க சார், ஏரோப்ளைன் எல்லாம் கடத்துறாங்க அப்படின்னா. அவ்வளவுதான் எனக்கு ஃபாரினுக்கு போற ஆசையே விட்டு போச்சு. முன்னெல்லாம் ஏரோப்ளைன்ல போகணுங்கிறத ரொம்ப பாராட்டி சொல்லுவாங்க, பிளைட்ல ஏறணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிமா. இன்னைக்கு பிளைட்ல இறங்கணுங்கிறதா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஏறணும்லாம் இறங்காம பதினஞ்சு நாள் நம்ம ஆளுக பட்ட அவஸ்தை உண்மையிலே அதெல்லாம் வைத்தறிச்சலான விஷயம் ஐயா. எதுக்கும் இப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் சார். என்ன? பிளைட் கிட்ட போறப்ப நம்பர் 201 பிளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பும், அவர் அவர்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு வண்டியில ஏறவும். அந்த மாதிரி இன்னைக்கு பிளைட்ல ஏறது பெருசுல, ஏறிட்டு திரும்ப இறங்குறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப ஒரு பாட்டு சொல்லுங்க சார், நல்ல இலக்கியமான ஒரு பாட்டு. இப்ப ஓமில்லி பாண்டியில இது வந்து தயவுசெய்து இனிமே நாட்டுக்கு நீங்க பாடிடாதீங்க. இது வந்து தத்துவம் அடங்கியிருக்குன்னு சொன்னேன். இப்ப வந்து சொல்ல போறது அப்படின்னா நிச்சயம் தத்துவம் இருக்கு இதுல. ஆனா இளையராஜா இசையில சார், அடடடா, அது அப்படியே உருகிரும் பாருங்க, நெஞ்சமெல்லாம் அப்படியே உருகிரும். அதே மாதிரி ஒரு பாட்டா? ஆமா சார். வாங்க, உண்மையில கிளப்புற பாட்டா இன்னைக்கு போடுறீங்களா? டூயட் சாங் சார். ஆமா, ஒரு துளியில் உன் முகம் தெரிகிறது.
வேகம் யாவும் தீயின்தாகம் ரசிகர்களை இந்த நூற்றாண்டில் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஆரம்பத்தில் நீங்களும் யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னா தயவுசெய்து தனித்தனியாக போங்கலாம் நான் சொல்லலான்னு பார்த்தேன். யாராவது போனா தானே ரசனையில் ஈரோடா திண்டுக்கல்லாங்கிற பட்டிமன்றத்தில் திண்டுக்கல் தோல்வி அடைந்து ஈரோடு வெற்றி பெற்றிருக்குது. என்ன அழகான பாட்டையும் சிந்தனையும் ரொம்ப அருமையாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரசனையில் நம்மளுக்கு வந்து அன்னையிலேருந்து ஒரு மாறுதல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் சாண்டிலியன் எழுதின அந்த பெரிய யவன ராணி அந்த கடல் புறாலாம் இப்போ உட்காந்து படிக்க முடியுமா? 2466 பக்கம் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு பொறுமையே இல்லை. பாக்கெட் நாவல் இந்த இவ்வளோ பெருசு தான், 4 வரி 5 வரியிலே கதை சொல்லியான்னு சுருக்கம் சுருக்கமாக பேசினா தான் இன்னைக்கு கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. பையங்க அவ்வளோ விவரமாக இருக்கான். ஒரு பையன் வாத்தியார்ட்ட எந்திரிச்சான், சார் நாங்கள் உங்களை விட அறிவாளி சார் அப்படின்னா. ஏ எப்புட்றா நான் எவ்வளோ படி படிச்சிருக்கேன்? இல்லை நாங்கள் பார்க்காம எழுதுகிற பரீட்சையை நீங்கள் பார்த்து தானே திருத்துறீங்க, அப்ப நாங்க அறிவாளியா நீங்க அறிவாளியான்னா பாரு. அந்த வாத்தியார் அன்னைக்கு ஓடி போனவர் தான் வகுப்பை விட்டு பேசுறான் அம்புடு பேச்சு. ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு வாத்தியார் வகுப்புல பெரிய தத்துவம் சொல்லியிருக்காரு, டே நம்மளாம் எதுக்காக பிறந்திருக்கோம் தெரியுமா? மத்தவங்களுக்காக உதவி செய்யறதுக்காக பிறந்திருக்கோம்டான்னாரு. ஒருத்தன் எந்திரிச்சான், அப்ப மத்தவங்க எல்லாம் எதுக்கு சார் பிறந்திருக்காங்க என்ன? அந்த வாத்தியாரால பதில் சொல்ல முடியல. கேள்வியும் பதிலும் இன்னைக்கு அவ்வளவு சுருக்கம் சுருக்கமா நறுக்கு தெரிச்ச மாதிரி வருது. ஒரு காலத்துல புது கவிதையை யாரும் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. 4 வரி 5 வரியில என்னையா எழுதுறாங்க? இது என்ன தமிழுக்கு ஏற்பட்ட அவமானம்? நாங்க புது கவிதை அன்னைக்கெல்லாம் அடுக்கு மொழியில் எதுகை மோனையோட பேசுகிறது தான் இலக்கியம். நாங்க உதாரணத்துக்கு இலக்கிய பேச்சுக்கு அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு. டி ராஜேந்தர் பாணியில பேசினா கூட அதுக்கு ஒரு கைதட்டுவான். அவர் பாருங்க அப்படி கடைசி வார்த்தை அப்படி எழுத்து ஒரே எழுத்துல முடிகிற மாதிரி பேசுவாரு. இந்தியாவின் தலைநகர் டில்லி, செவுத்துல ஓடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கில்லி, குளத்துல பூக்கிறது அள்ளி, செத்தா போடுறது கொல்லிம்பார். கேட்கறதுக்கு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா அந்த 5 வாக்கியத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா கேட்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கேட்கறதுக்கு அழகா இருக்கிறது பூரா இலக்கியம்னு சொல்ல முடியாது, அதுக்குள்ள ஒரு கருத்து இருக்கணும். ஒரு பையன் எழுதுனான் புது கவிதை. வேசியின் கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது ஒரு வாசகம், இன்றுதான் அவள் தனியாக தூங்குகிறாள். எழுதியிருந்தான், என்ன அழகான சிந்தனை பார். ஒரு வேசியின் கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம், இன்றுதான் அவள் தனியாக தூங்குகிறாள். இப்படி சிந்திக்கிறதா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டணும், அதுக்கு பேர் தான் இலக்கியம். இன்னைக்கு காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஒரு கவிஞர், காந்தியே உனது கையில் பாரத தாயின் கையில் விலங்குகள் இருந்தது, இன்று விலங்குகளின் கையில் பாரத தாய் இருக்கிறாள். எனினும் நீ சவாலாக வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்று எங்களை திவாலாக ஆக்கிவிட்டது. எனினும் ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 நாங்கள் உனக்கு நன்றி சொல்லும் நாட்கள். விடுதலை கிடைத்தது என்பதற்காக அல்ல, 2 நாட்கள் விடுமுறை கிடைத்ததற்காக அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதினான். இதுல வந்து எந்த விதமான இலக்கணமும் கிடையாது, ஆசிரியப்பா வெண்பா ஒண்ணுமே இல்லை. ஆனா நாட்டினுடைய பிரச்சனையை எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்குப்பார். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த புது கவிதையின் காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால பாட்டு அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அப்படின்ட்டு கற்பனையினுடைய உச்சகட்டத்தில் இருந்தாலும் அதிலும் ஒரு சுகம் இருக்குது. எதையுமே உச்சமாக அனுபவிச்சு பழக்கப்பட்ட நம்ம, அதனால கற்பனையினுடைய உச்சகட்டத்தில் பேசும்போது அதுவே ஒரு சுகமாக இருக்கு. இன்றைய திரை இசை பாடல்கள் நம்ம பிரச்சனைக்கு அழகா தீர்வு சொல்லுது. படையப்பாவில எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான். வயசான பிறகு கண்ணாடி போட்டு பாடுவார் பாருங்க ஒரு பாட்டு, கிக்கு ஏறுதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே
வெறும் கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள அட தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல தங்கத்தை பூட்டி வைத்தாய் வைரத்தை பூட்டி வைத்தாய் உயிரை பூட்ட ஏது பூட்டு குழந்தை ஞானி இந்த இருவரை தவிர எங்கு சுகமாயிருப்பவர் யார் காட்டு ஜீவன் எனக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு இந்த பூமி சமம் நமக்கு நம் தெருவுக்குள் மத சண்டை ஜாதி சண்டை வம்பதுக்கு ஏறுதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே வெறும் கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள அட தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையும் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்ல அந்த காலத்தில் பிறக்கும் போது கொடு வந்ததில்லை இறக்கும் போது கொடு போவதில்லை இடையில் எவன் தந்ததென்று அறியாமல் இதை தேடுகிறே ஏகம்பரமே என்று சித்தர்கள் பாடிய அதே கருத்தை ஒரு கவிஞன் புதுக்கவிதையில் வடித்தது இந்த காலத்திற்கு ஏற்ற இலக்கியம் திரை இசை பாடல்கள் இலக்கியமாகும் 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 என்று இந்த பாட்டு மன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி எங்களை பிரமிக்க வைத்த ஈரோடு நகரத்தின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ரசிக பெருமக்களை அன்போடு வணங்கி உங்களிடமிருந்து நீங்காது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் திண்டுக்கல் லியோனி வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள்